ஏ.ஆர் ரஹ்மானுடைய மூப்பில்லா தமிழை தாயே பாடலை பார்த்த முதல்வர் மு.க.ஸ்டாலின் தமிழுக்கும் இசைக்கும் உலகில் எல்லை இல்லை அப்படின்னு அவருக்கு பாராட்டு தெரிவிச்சிருக்காரு. 4 நாட்கள் பயணமாக முதல்வர் மு.க.ஸ்டாலின் துபாய் போயிருக்காரு. அங்கே நேற்று மாலை துபாய் எக்ஸ்போ 2020 கண்காட்சியில் கலந்துக்கிட்டாரு. துபாய் வந்திருந்த மு.க.ஸ்டாலின் அவர்களை தன்னுடைய ஸ்டூடியோவுக்கு வரும்படி அழைச்சிருந்தார் இசையமைப்பாளர் ஏ.ஆர் ரஹ்மான். அவருடைய அழைப்பை ஏற்ற மு.க.ஸ்டாலின் தனது மனைவி மகன் உதயநிதி ஸ்டாலின் மற்றும் குடும்பத்தினரோடு சேர்ந்து ஸ்டூடியோவுக்கு போயிருந்தார். தான் இசையமைச்ச மூப்பில்லா தமிழை தாய ஆல்பத்தை பற்றி பேசின ஏ.ஆர் ரஹ்மான் அதை முதல்வர் மு.க.ஸ்டாலினுக்கு போட்டும் காட்டினார். அந்த பாடலை பார்த்த ஸ்டாலின் அவரை ரொம்பவும் பாராட்டினார். மேலும் தமிழுக்கும் இசைக்கும் உலகில் எல்லை இல்லை அப்படின்னு தன்னுடைய ட்விட்டர் பக்கத்துலேயும் பாராட்டுகளை தெரிவித்தார். இந்த பாடலை தாமரை எழுதியிருக்காங்க ஏ.ஆர் ரஹ்மான், சைந்தவி, கதீஜா ரஹ்மான், ஏ.ஆர் அமீன், அமீனா ரஃபீக், கேப்ரில்லா செலுச், பூவையார் ஆகியோர் பாடியிருக்காங்க. அமித் கிருஷ்ணன் இயக்கியிருக்காரு. தமிழுடைய பெருமையை போற்ற இந்த பாடல் சமூக வலைதளங்கள்லேயும் வேகமாக பரவி வருது.